அந்திப்பூருன்ற கிராமத்துல லச்சு லீவ்ல பாட்டி கூட இருந்துட்டு போகலான்னு பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தா எல்லா லீவுக்கும் பாட்டி வீட்டுக்கு வரதே அவ பறிச்சிட்டு வரேன் ம் சரி சரி இன்னைக்கு நம்ம பூசணியில் என்ன தங்க இருக்குன்னு பாப்போம் சீக்கிரமா பறிச்சிட்டு வா எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு லச்சு உடனே தோட்டத்துக்கு போனா அப்புறம் இருந்த பெரிய பூசணியாக பார்த்து பறிச்சு பாட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ம் ஏன் நின்றுட்டே இருக்க சீக்கிரமாக அந்த பூசணியை கட் பண்ணு இன்னைக்கு என்ன நகை இருக்குன்னு பார்ப்போம் லச்சு அந்த பூசணியை ரெண்டாக வெட்டினா அவள் அப்படி வெட்டினோனே பூசணிக்குள்ளேருந்து ஒரு அழகான தங்க செயின் வந்துச்சு லச்சு லச்சு அழகான செயின் நல்ல டிசைனா இருக்கு பாத்தியா பாட்டி இந்த பூசணியில தினம் தினம் ஒரு ஒரு பவுனா நகை எடுத்து நான் டயர்ட் ஆகிட்டேன் ஒரேடியா பத்து பவுன் இருபது பவுன் டெய்லி வந்தா நல்லா இருக்கும்ல அப்படியெல்லாம் பேராசப்படக்கூடாது லச்சு நீ பாட்டுக்கு முட்டாள்தனமா எல்லா பூசணியையும் ஒரே நாள் எடுத்து வெட்டிராத அப்புறம் எல்லாம் வீணாகிடும் நான் நூறு பவுன் சேர்க்கணும்னு கனவுல இருக்கேன் எல்லாம் உன் கல்யாணத்துக்காக தான் உன் கல்யாணத்தை நான் நினைச்ச மாதிரி ரொம்ப சிறப்பா பண்ணணும் அதையும் பாட்டி அப்படி சொல்றீங்க நீ கல்யாணத்துக்கு சேர்க்க நினைக்கிறதெல்லாம் சரி ஆனா இதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்க மாதிரி இருக்கு லச்சு எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் உனக்கு எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன் அப்ப சரி பாட்டி நீங்க ரெஸ்ட் நான் என் ஃப்ரெண்டு சோனுவை போய் பார்த்துட்டு வரேன் ஊர்ல இருந்து வந்து அவளை பார்க்கல கோச்சுக்குவா லச்சு பாட்டி வீட்டில இருந்து கிளம்பி சோனுவை பார்க்க சோனு வீட்டுக்கு போயிருந்தா வா வா லச்சு எப்படி இருக்க உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எப்போ லீவு வரும் நீ எப்போ இந்த ஊருக்கு வருவேன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஹே சோனு சும்மா தானே சொல்றேன் சும்மா பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்றேன் நான் வந்திருக்கேன் தெரியும் பாட்டி வீட்டுக்கு நீ வர வேண்டியதானே அப்படி இல்ல லச்சு எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி இருக்கு வீட்டு விட்டு வெளிய போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இல்லனா உன்ன பார்க்காம இருப்பேனா அட்ரா சக்க சூப்பர் சூப்பர் மாப்ள எந்த ஊரு என்ன வேலையில இருக்காரு பக்கத்து ஊரு தான் இன்ஜினியரா இருக்காரு அப்பா தான் பாவும் எனக்கு வரதர்ஷனை சேர்க்கணும்னு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் போட்டு வேலை செய்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் போடுற அளவுக்கு உனக்கு இப்ப எவ்வளவு போட போறாங்க சோனு 30 பவுன் சொல்லிருக்காங்க லச்சு சோனு இது உனக்கே ஓவரா இல்ல 30 பவுனுக்கு இவ்ளோ சீனா இதுக்கு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் வேற என்ன அப்படி சொல்லிட்டே உனக்கு கல்யாணம் பண்றப்போ தெரியும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்னென்ன தேவைப்படும்னு அப்ப புரியும் உனக்கு எக்ஸ்கியூஸ் மீ சோனு என்ன நீ அப்படி நினைச்சிட்டியா என் கல்யாணத்துக்கு குறைஞ்சது நூறு பவுன் நகை போட்டு போவே நீ வெறும் முப்பதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற எனக்கு லக் இருக்கு எல்லாம் நடக்குது ஆனால் உனக்கு லக்கே இல்லை போல நீ உன் கல்யாணத்துக்கு நூறு பவுன் போட்டால் எனக்கு சந்தோஷம்தான் அதுக்காக முப்பது பவுனுக்கு எங்கள் அப்பா கஷ்டப்படுறத அவங்க வள்ளி என்னன்னு எனக்கு தான் தெரியும் ம் அது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் தினம் ஒரு பவுன் கிடைக்குது தெரியுமா உனக்கு அதுக்கு பேரு தான் லக்கு நீ வேணா பாரு சொன்னோம் நீ கல்யாணம் எவ்வளோ கிராண்டா இருக்க போதுன்னு சரி 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 நீங்க கல்யாண வேலையில பிஸியா இருப்பீங்க நான் கிளம்புறேன் லட்சு அங்கிருந்து திரும்ப பாட்டி வீட்டுக்கே கிளம்பிட்டா சோனுக்கு லட்சு அவளை ரொம்ப இலக்காரணமாக பேசினது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு மறுநாள் காலையில்

அரிச்சாலோ நமக்கு தங்கமே கிடைக்காது உண்மையே சொல்லு என்ன பாட்டி என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏ நீமே தங்க கிடைக்காது நான் என்ன தப்பு பண்ண உண்மையே சொல்லுன்னு சொல்றீங்களே நீ யார்கிட்டயோ திமரா ஆணவமா பேசிருக்க இந்த நகைய பத்தி பேசிருக்க அதனால தான் நமக்கு இப்போ இந்த நிலைமை இல்ல பாட்டி இல்ல நான் யார்கிட்டயு அந்த மாதிரி பேசல எதை பத்தியும் நான் சொல்லவும் இல்லை நீ நீயே திரும்ப திரும்ப பொய் சொல்கிற கண்டிப்பாக நீ யார்கிட்டயோ சொல்லியிருக்க தினம் நமக்கு எப்படி ஒரு பவுன் கிடைக்கிது தெரியுமா உங்கள் தாத்தா அதான் என் வீட்டுக்காரர் ஒரு ராஜா கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் ராஜா ஒரு போட்டி வச்சாரு போட்டியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே என்ன போட்டி வச்சாங்க சொல்கிறேன் சொல்கிறேன் கவனமாக கேளு ராஜா எல்லாருக்கும் கொஞ்சம் விதைகளை கொடுத்தாரு யாரோட விதையில இருந்து நல்ல செழிப்பான வளமான செடி வருதோ அவங்களுக்கு சூப்பரான பரிசுண்டுன்னு அறிவிச்சாரு ராஜாவர்களே நீங்க வச்ச போட்டியில நாலு பேர் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் அவங்க செடியை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க உங்க தீர்ப்புக்காக தான் காத்துக்கிட்டே இருக்காங்க நீ செல் நான் வருகிறேன் அங்க இருந்த நாலு பேத்துல மூணு பேரு கிட்ட செடி இருந்துச்சு பாட்டியோட வீட்டுக்கார்கிட்ட மட்டும் செடி இல்ல வெறும் பானதா இருந்துச்சு என்னப்பா நீ மட்டும் வெறும் தொட்டிய வச்சுக்கிட்டு நிக்கிற மத்தவங்க பாத்தியா எவ்வளவு பெரிய செடி வச்சுட்டு நிக்கிறாங்க ஏன் உனக்கு என்னாச்சு பாத்தே ராஜா ஆனா நீங்க கொடுத்த விதைய நான் விளைச்சல் செய்ய முயற்சி செஞ்சேன் ஆனா நான் எவ்வளவு முயற்சி செஞ்சோ எனக்கு மட்டும் செடி வரவே இல்லை சபாஷ் நீ தான் வெற்றி அடைஞ்சிருக்க ஒன்னு நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் நீதான் சரியான ஆள் நீங்க என்ன சொல்றீங்க என்ன எதனால தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆமா நான் இப்போ சொல்ல போறது வேடிக்கா இருந்தாலும் அதுதான் உண்மை ஏன்னா நான் உங்க எல்லாத்துக்கும் கொடுத்தது வருத்த வித வருத்த வித எங்கேயாச்சும் முளைச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்க எல்லாரும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக உண்மையா இல்லாம போலியாக இருந்தாங்க ஆனா நீ மட்டும்தான் உண்மையா இருந்திருக்க அதனாலதான் நான் உன்னை தேர்ந்தேட்டேன் உனக்கு தான் அந்த பரிசு அப்படி சொன்ன ராஜா எல்லாரையும் அனுப்பிட்டு லட்சுவோட தாத்தாவை மட்டும் கூப்பிட்டு மறுபடியும் சில விதைகளை கொடுத்தாரு ராஜா மறுபடியும் விதைகளா ஆமா ஆனா இது மந்திர விதை இந்த விதையில இருந்து ஒரு பூசணி செடி வரும் அந்த பூசணி செடியில இருந்து நீ தினமும் ஒரே ஒரு பூசணிக்காய மட்டும்தான் வெட்டணும் அப்படி வெட்டும்போது தினமும் உனக்கு ஒரு பவுன் கிடைக்கும் ஒன்னு மட்டும் நினைவுல நல்லா வச்சுக்கோ உனக்கு நிறைய நகை கிடக்க ஆரம்பிச்ச உடனே அந்த மற்றவங்க கிட்ட தற்பெருமையா பேசி கஷ்டப்படுத்த கூடாது நீயோ அல்லது உன் குடும்பத்துல உள்ளவங்களோ விதியை மீறிட்டா அன்னையோட இந்த பூசணியில நகை வரது நின்றுவிடும் என்ன பாட்டீங்க ஏண்டே இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன் நீ இப்படி பேசுவேனே நான் நினைச்ச கூட பார்க்கல நீ ரொம்ப நல்ல பொண்ணு யார்கிட்டயே ஆணவமா சீ நான் பேச மாட்டேன்னு நம்புனே யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நம்புனேன் எல்லாம் எல்லால தான் பாட்டி நான் ஏண்டே நிறைய நகை இருக்குன்றனால சோணுட்ட நகையே இல்லைன்றத குத்தி காட்டி அவள ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டேன்

கீழே கமெண்ட்ஸில் உங்கள் பேரை போஸ்ட் பண்ணுங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் Subscribe for more videos.